எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேடிஃபையோட புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்றது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ் டெஃபினட்டாக யோகட் அப்படின்றது தயிரா இல்லை இது வேறையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகட்டு ஏன் இவ்வளோ ஒரு பயன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். நம்ம யார் வந்து பொதுவாக இந்த யோகட் இந்த தயிர் ரெண்டுமே வெள்ளை கலரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திக்காக இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. முதல்ல இந்த தயிர் எப்படி செய்கிறாங்கன்னா, பாலை திரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லெமன் ஜூஸோ இல்லை இந்த வினிகரையோ ஆட் பண்ணிவிட்டு அதை திரிய வச்சு அதை தயிராக மாற்றுவாங்க. ஆனால் இந்த யோகர்ட்டில் பாக்டீரியாவை வச்சு நம்ம இந்த திரிக்கிறோம், அதை தனியாக எடுக்கிறோன்றது தான் இந்த ப்ராசஸ். இந்த கர்ல் அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, அயன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B6 அப்படின்ற இந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது யோகர்ட்டில். அப்படி என்னென்ன இருக்குன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த யோகர்ட்டாக மாறுறது இந்த பால் என்ன ஆகும்னா, லாக்டோஸை லாக்டிக் ஆசிடா இது மாத்தி தருது. பாலில் 3-5 கிராம் ஆஃப் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அப்படியே நீங்கள் இந்த கிரீக் யோகர்ட்னு சொல்லுவாங்களே, இந்த யோகர்ட்டில் இது எவ்வளோ இருக்குன்னா 8-10 கிராம், அப்படியே ஒரு 2 மடங்கு டபுள் மடங்கான புரோட்டீன் கண்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தயிர் இருக்குங்களா, இந்த தயிரில் ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ரெண்டு வெரைட்டிஸ் தான். அது என்னென்னா, புளிப்பு இருக்கிற தயிர் இல்லாமல் இருக்கிற தயிர் அப்படின்னு ரெண்டு. ஆனால் இந்த யோகர்ட்னு பார்க்குறப்ப இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னா, லோ ஃபேட் யோகட், கெஃபிர் யோகட், கிரீக் யோகட், ஃப்ரோசன் யோகட், நான் டெய்ரி யோகட் அப்படின்ற இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் யோகட் இருக்கு. இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதில் லோ ஃபேட் யோகட் அப்படின்றது, அந்த லோ ஃபேட் யோகட்டில் உள்ளே இருக்கிற அந்த ஏன் எடுத்துருவாங்க, அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற ஃபேட்டை, அதாவது பாலில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த யோகட்டை அதை மாற்றினா தான் இந்த லோ ஃபேட் யோகட் அப்படின்றது. ரெண்டாவது நம்ம சொன்னது கெஃபிர் யோகட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஜூஸ் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது சொன்னது தான் ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்த கிரீக் யோகட் அப்படின்றது. இது ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. கால்சியம் ரொம்ப கம்மியான ஒரு கால்சியம், அப்புறம் இது ரொம்ப திக்காக இருக்கும். அப்படியே நல்லா கெட்டித்தன்மைகளில் இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த கிரீக் யோகட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரோசன் யோகட் இருக்குல்ல, பேருக்கேற்ற மாதிரி ஐஸ்கிரீம் தன்மையை கொண்டது தான் இந்த ஃப்ரோசன் யோகட். அந்த அளவுக்கு அப்படியே இந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் இந்த யோகட் இருக்குங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நான் டெய்ரி யோகட் அப்படின்றது. இது வந்து பால் மூலியமாக பண்ணாமல் இந்த சோயாபீன்ஸு, அதில் எடுக்கிற அந்த மில்கு, பாதாமில் எடுக்கிற அந்த மில்கு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு செய்கிறது தான் இந்த யோகட் அப்படின்றது. நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் யோகட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி அது எந்த கைண்ட் ஆஃப் யோகட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு அப்படின்றது எல்லாராலையும் சாப்பிட போகிற யோகட் கெஸ் பண்ணிட்டீங்களா, அதே தான் கிரீக் யோகட் தான். இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மசிலுக்கு தேவையான எனர்ஜிஸை, இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல அந்த டைமில் நம்ம மசிலுக்கு தேவையான எனர்ஜிஸை இந்த யோகட் டெஃபினட்டாக எல்லா ஒரு மசில்ஸ்க்கும் இது தரும். காரணம் இதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த விஷயங்கள் ரெகுலராக நம்ம வந்து இந்த யோகட்டை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாவது, இந்த பிபி, பிளட் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குங்க பாருங்க, இதெல்லாமே ஒரு அளவில் வந்து நிற்கும். ஸோ யோகட் அவ்வளோ நல்லது. அவ்வளோதானா அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் இது சரி செய்யும். அது இல்லாமல் இந்த குடல் சார்ந்த புண்கள் வந்துச்சுன்னா அது ஆத்திரத்துக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்பான ஒரு விஷயங்கள். சரிப்பா, நீ சொல்லிட்ட நீ யோகட் தான் வாங்குறேன், அது இந்த ஃப்ளேவர்ட் யோகட்டை வாங்கி எனக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, சார் நான் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேவர்டை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். காரணம் ஃப்ளேவர் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதில் இந்த கலர்ஸ் இதெல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஆட் ஆகிறனால அதுக்கு நம்ம போகணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. அதுக்கு நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் இருக்க வேண்டியது இந்த கிரீக் யோகட்டோ இல்லை மற்ற யோகட்டோ, இன்னும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் யோகட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி யோகட்ஸாக போங்க. ரா யோகட்ஸாக போங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யோகட்ஸ்க்கு போகாதீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும். கர்டு தனி, அதாவது தயிர் தனி, இந்த யோகட்ன்றது தனின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மட்டும் வச்சுக்க போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தர போகிறீங்களா? ஏ, அவன் கிடக்கிறான், அவனுக்கெல்லாம் நான் ஏன் தரணும்னா, அவனு விட்ருங்க. உங்கள் ரிலேஷன்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு, அவங்களும் அதெல்லாம் செல்லா செல்லாதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்காக யாருக்காவது பார்த்து அனுப்பி விடுங்க ப்ளீஸ். நாங்களும் கஷ்டப்பட்டு வீடியோ போகிறோம், ஒரு வீடியோவும் ஒழுங்கான ரிசல்ட் வரல. இந்த வீடியோவாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஃபை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எங்களால் முடிஞ்சால், எங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கான கிளியர எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கேடிஃபை பிரகதேஷ். நன்றி, வணக்கம்.